ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புன தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கான வேலை வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுதான் தான் என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து மீண்டும் வேலைவந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுறா மாரி இருக்கும் என்னமான பதவி கேட்டிருக்கான இன்டர்பிரேட்டருக்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்பு தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்பிரிட்டர் தமிழ் மற்றும் தெலுங்கு கேட்டிருக்காங்க ஹிந்தி கேட்டிருக்காங்க கன்னடா மலையாளம் சு மொத்தமாக லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க யோ வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஒரு ஒன்பது வேக்கன்சிஸ் எட்டு வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க சேலரி வந்து ஸ்டார்டிங் ஐம்பத்தி ஆறாயிரத்துருவா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த எல்லா வேக்கன்சியுமே ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி போகுதுன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க ஓகே அதுக்கடுத்து இந்த வேலைக்கான ஏஜிஎம் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பதினெட்டு வயசு இந்த கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதுமானது அதிகபட்சமாக ஜென்ரல் கேட்டகிரி இருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசிபிசிஎம்பிசி அவங்க எல்லாருமே முப்பத்தேழு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் கேட்டரி இருக்காங்க பாருங்கள் ஓசி கேட்டரி அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சர்வீஸ் கேண்டிடாக இருக்கீங்கன்னா நீங்கள் நாற்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இன்டர்பிரேட்டர் தமிழ் மற்றும் தெலுங்கு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்னி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித்து வந்து டிகிரியில் இங்கிலீஷ் தமிழ் அல்லது தெலுங்கு ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சுருந்ததை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் ஹவ் ஃப்ளூயன்சி டு ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஃப்ளூயண்ட்டாக வந்து பார்த்தா எழுத படிக்க படிக்கிறதுனும் எதில் இருந்ததுனா தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனும் அதேமாரி இங்கிலீஷ் டூ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேட்டுருக்காங்க பாருங்கள் தெலுங்கு டூ இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனும் அதேமாரி இங்கிலீஷ் டு தெலுங்கு ஸோ உங்களுக்கு இந்தளவுக்கு டிரான்ஸ்லேட் நாலேஜ் இருக்குது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்பிரேட் ஹிந்தி கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் இனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி டு இங்கிலீஷும் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணதுன்னு அதேமாரி வந்து பார்த்துனா தமிழ் டு இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க ரெண்டுமே அவசியமானது இப்போ கனடா உங்களுக்கு இங்கிலீஷ் டு கனடாக தெரியணும் அதேமாரி தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம் மலையாளமும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி எதுவும் ட்ரான்ஸ்லேட்டுக்கான ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் டிகிரி முச்சால் போதுமானது நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிஎன்ஸு நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பிள்ளைமை எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்புறம் வே வயசு வந்து இருக்க போது பிள்ளைமை எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்ட் ஏ வந்து பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க அல்லது ஜென்ரல் தமிழ் ஏதாவது சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவன் ஜென்ரல் நாலேஜ் நியூமரிக்கல் மற்றும் மென்டபிலிட்டிக்கு கேட்டிருக்காங்க ஐம்பது ஐம்பது கொஸ்டின் டோட்டலாக ப்ளீம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்ட் ஏ வந்து பார்த்தா கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட் மேலே மார்க் மாதிரி தான் பார்ட் பிக்கான அந்த இது எவலியூஷன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர்பிரிட்ட தமிழ் அண்டு ஆங்கில தெலுங்குக்கு தனியாக வந்து கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒரு ட்ரான்ஸ்லேஷனுக்கான தான் பார்ட் ஏ வந்து பிரிச்சுருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபஸ் என்ன பேட்டர்ன் என்ன ஓகே அதுக்கப்புறம் வய வயசுக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க் எதுவும் இருப்போகுது எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கெங்கே எக்ஸாம் சென்டருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கான வேலை வந்து போகுது ஓகே ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்குது உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க பண்ணுங்கள் ஓரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய இப்போக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்